வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான்ங்க. இதில் நம்ம 20 லட்ச ரூபாவை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து நம்மளோட எதிர்காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நீங்களுமே உங்களோட ஃப்யூச்சருக்காக ஒரு 20 லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை நம்ம ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷத்துலேயும் சேமிக்க முடியாது. ஸோ அதுக்கான டைமை நம்ம எடுத்துக்கணும். நோ, நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போதுலேருந்தே தினமும் கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சாலே இந்த கோலை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அது எப்படி அண்டு நம்ம சேமிக்கிற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தகவலாம் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு ஸ்கீம் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் லேட்டஸ்ட்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான். அண்ட் இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக சூட் ஆகும். அண்ட் இதில் நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சேவிங் பிளான் மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு என்ன கோலு, எத்தனை வருஷத்தில் நமக்கு பணம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானம் என்ன, உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறுபடும். ஸோ உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான பணத்தை உங்களால் சேமிக்க முடிஞ்சதுன்னா லாங் டேர்முக்கு உங்களால் சேமிக்க முடியும். அண்ட் உங்களோட தேவைகளையும் நீங்கள் ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா. ஸோ இந்த 20 லட்ச ரூபா சேமிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம். பிகாஸ் 20 லட்ச ரூபா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு. அண்ட் அதை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான டைம் நிச்சயமாக ஆகும். பிகாஸ் நம்ம சம்பாதிக்கிறப்ப நம்ம செலவுகள்லாம் போக அதுலேருந்து சேமிக்கணும். ஸோ சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் அது சூப்பரான ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப நம்மளோட பணமும் வளரும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம். இது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு, அவங்களோட எஜுகேஷன், இந்த மாதிரி என்ன ஒரு கோல், லாங் டேர்ம் கோல் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்காக இந்த பணத்தை வந்து சேமிக்கலாம். ஸோ உங்களோட கோல் என்ன, எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் இதில் நம்ம சேமிக்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங் மெத்தட். ஸோ 20 லட்ச ரூபா அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். பட் அதையே வந்து நம்ம தினமும் சேமித்தோம் அப்படின்றப்ப ரொம்ப குறைவான பணத்தை எடுத்து வச்சாலே இந்த 20 லட்ச ரூபா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை தாண்டி அதில் எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் குறைவான பணம் சேமித்தாலும் இந்த கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். பட் அதுக்கு உங்ககிட்ட கன்சிஸ்டண்டான ஒரு சேவிங் மெத்தட் தான் தேவை. ஸோ டெய்லி சேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவ் பண்ண பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளோட பணம் வந்து வளரும். 20 லட்ச ரூபாவும் நம்ம வந்து சேமிச்சுட்டே இருக்கணும்னா அது வந்து இன்னுமே அதிகமான டைமை எடுக்கும். ஸோ நம்ம அது பணத்தை கம்மியாக சேமித்து அந்த 20 லட்ச ரூபாவை எப்படி நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் நான் சூட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், 15 வருஷத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணலாம், எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 20 லட்ச ரூபா நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப தினமும் வெறும் 200 ரூபா நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். அண்டு இந்த 200 ரூபாவை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரணும். ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 30 நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 30 நாளுமே நீங்கள் வந்து இந்த 200 ரூபாவை எடுத்து வச்சுட்டே வரணும்.
இப்படி கண்டினியூஸாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னப்போ ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் 6000 ரூபாவை சேமிக்க முடியும். ஸோ நம்மளோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பார்ட்டை வந்து எடுத்து வைக்கணும். அந்த வகையில் நீங்கள் தினசம்பளம், வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட வருமானத்தில் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க. 6000 ரூபா ஒரு மாதத்துக்குன்னு அதை நீங்கள் தினமும் எடுத்து வைக்கலாம் 200 ரூபான்னு, இல்லை மாதம் மொத்தமாகவும் நீங்கள் 6000 ரூபான்னு எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தினமும் 200 ரூபான்னு சேமிச்சிங்கன்னா ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி சேமிச்சோன்னா ஒரு மாதத்தில் 6000 ரூபா நமக்கு கிடைக்கும். அந்த 6000 ரூபாவை இப்போ நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் மூலயமா 20 லட்சம் ரூபாவாக ஆக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ சிப்போ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ போடுறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்காது, பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டாம், எனக்கு பணமும் பாதுகாப்பாக இருக்கணும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இதில் இப்போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மாதம் 6000 ரூபா நம்ம சேமிக்கிறோம். இந்த மாதிரி 6000 ரூபா சேமிக்கிறப்ப அதை வந்து பிபிஎஃப்பில் நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 72000 ரூபா சேரும். இந்த ஸ்கீம் வந்து மினிமம் வந்து 15 வருஷம். ஸோ நம்ம 15 வருஷத்துக்கு சேமிக்கணும். அந்த 15 வருஷம் நம்ம சேமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா 72000 ரூபா ஒரு வருஷத்துக்குன்னு வருது. அதாவது ஒரு மாதத்துக்கு 6000 ரூபான்னு சேர்த்துட்டே வரப்போ 15 வருஷத்தில் நம்ம சேமித்த பணம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா சேர்ந்துருக்கும். ஒரு நாளைக்கு 200 ரூபா எடுத்து வைக்கிறோம், அதுவே பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்மளே சேமிக்க முடியுது. பட் இவ்வளோ நாள் நம்ம அதை பண்ணாமல் விட்டுருப்போம். 200 ரூபா சேமிக்கிறதுல என்ன பெருசாக கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விட்டுடணும். பட் சிறுதுளி பெருவெல்லம். ஸோ கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சாலும் அதை கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் 15 வருஷத்தில் நம்ம சேமித்த தொகை 10,80,000 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம பிபிஎஃப்ல போடுறது மூலமா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போத்திய வட்டிப்படி 7.1% கொடுக்குறாங்க. ஸோ இந்த வட்டி கணக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 வருஷத்தில் வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8,72,740 ரூபாய். ஸோ இந்த அமௌண்ட்டு நமக்கு வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் 15 வருஷம் முடிவில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,52,740 ரூபா. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியுது 15 வருஷத்தில். அதுவும் தினமும் 200 ரூபாய் எடுத்து வச்சுட்டு. இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பிஎஃப் உங்கள் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னாலும் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒருத்தர் பேரில் ஒரு அக்கௌண்ட் மட்டுமே ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்லேயே வந்து பிபிஎஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் அதுலேயும் சேமிச்சிட்டு வரலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுலேயுமே போட்டு வரலாம். அண்ட் இந்த ஸ்கீமில் நமக்கு இன்னும் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த பணத்துக்கு நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் கிடைக்கிற வட்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தத்துக்குமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து நமக்கு வட்டி பிடிக்க மாட்டாங்க. இப்போ பேங்க்கில் நம்ம ஒரு ஆர்டி போடுறோம், எஃப்டி போடுறோம், 5 வருஷம் 10 வருஷம் போட்டோம் அப்படின்னாலும் அதில் கிடைக்கிற வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க, அதாவது டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் பிபிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுறதுனால முழுசாக நம்மளோட சேவிங்ஸ் வந்து நம்ம கையில் கிடைக்கும். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் மினிமம் கட்டலாம். அண்ட் மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் அதாவது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 72000 ரூபாய் கட்டுறோம். பட் மினிமமாக நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது, ஒரு மாதம் என்னால் 6000 ரூபாய் கட்ட முடியல அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு அடுத்த மாதம் கட்டிக்கலாம். இல்லை கட்டாமல் விடுறப்பவும் நமக்கு அதுக்கான அமௌண்ட் குறையுமே தவிர அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக கட்டியே ஆகணுன்ற ஒரு விஷயம் இல்லை. பட் நம்ம தொடர்ந்து கட்டணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபாவது நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட்டாக இருக்கும். அண்ட் நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குன்னு அண்ட் 15 வருஷம் மினிமம் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியடும் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா 5 வருஷம் பிளாக் இருக்குது. ஸோ இன்னொரு 5 வருஷத்துக்கு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப பணம் கட்டியும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை பணம் கட்டாமல் அந்த 15 வருஷம் வரைக்கும் கட்டின பணத்தையே வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்படியே நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம். 20 வருஷம் கழிச்சு நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கிக்க முடியும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டில் இருக்குது.
இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது, நம்ம பணமும் வந்து பாதுகாப்பாக இருக்குது. இந்த ஸ்கீமில் போடுறப்ப பாருங்கள், நமக்கு நம்ம சேவ் பண்ணுற பணம் பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபா தான். பட் அதுக்கு நமக்கு வட்டியே இந்த அமௌண்ட் கிடைக்கிறதுனால 15 வருஷத்துலேயே நம்மளால் 20,00,000 ரூபா அப்படிங்கிற கோலை வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் பிளான் நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.